ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 7:08 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் திருவோணம். மாலை 6:33 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். திருவோணம் நட்சத்திரம் உள்ள நாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களையும் பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குதூகலமான சூழ்நிலைகளும் குபேர சம்பத்து பெருகக்கூடிய பூஜைகளும் இன்றைய நாளில் அமையும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால இருக்கிறத வச்சு வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிறத விட, அதாவது இதற்கு மேல அடுத்தபடியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனைவி வழி சொந்தங்களால் ஆறுதலும் மரியாதையும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுத பாணி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LJ. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அடுத்தடுத்து நன்மைகள் நிச்சயமாகவே அமையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK.
அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும், வெகுமானங்களையும் மிகுதியாக்கிக்க முடியும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்திக்க முடியும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிலுவையின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள், அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் XY. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் 10 இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால குடும்ப அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும், பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் வாங்கி சேர்க்க முடியும், கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னி அம்மன், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் வாங்கக்கூடிய விசேஷ நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான், ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான், இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் ஏமாற்றமில்லாத நன்மைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய ஆலோசனைகளை மதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை காண முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை, அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதுவும் கடக ராசியில் புதன் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சாதாரண சிறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பெரும் ஏற்றுமதி வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படைக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை, அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR.
மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய, கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை பார்த்து கேவலமாக நினைச்சாங்களோ, அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ, அல்லது கேவலமாக பேச அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பேசக்கூடிய அற்புதமான காலங்கள் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ என். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் அமர்ந்து புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதம். மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பகட்டான வருமானங்கள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் 4, அதாவது 3 கிரகங்கள், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளே இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாளாகவும், ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தானாகவே வந்து உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலய தரிசனம் பாப விமோசனம் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி, அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. ஓம் விகதாதங்காய நம. மீண்டும் ஒரு முறை. ஓம் விகதாதங்காய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல நேரம் என்பது நிச்சயமான உண்மை. அந்த நல்ல நேரம் வரும் வரை உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.